சீதாராம். ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் வந்து சுமந்தரோட அந்த தேர்ல போயிட்டு இருக்காச்சு. மக்கள் எல்லாம் பின்னாடியே போறான். இவாளை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழுதுண்டு அவளுக்கு ரொம்ப வருத்தத்தோட பின்னாடியே போயிட்டு இருக்காவா. இது மாதிரி போயிட்டு இருக்காச்சு. யா எல்லா மக்களும் எப்படி போயிட்டு இருக்கான்னா, அவ யாரோட இருக்கா, அவளோட ஃபேமிலி எங்க இருக்குன்னு கூட அவளுக்கு கவனம் இல்லையா, அவளோட குழந்தைகள் அவளோட இருக்காளா, கையை பிடிச்சிட்டு இருக்காளா, எதுவுமே பார்க்கலையா. அவளுக்கு கண்ணில் தெரிஞ்சதெல்லாம் ராமர் வந்து காட்டு கிளம்புறார் சீதையோடையும் லக்ஷ்மணரோடையும், நம்ம இந்த ஊரில் இனிமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முக்காவாசி பேர் அயோத்தியாவிலேருந்து கிளம்பிட்டாலாம். இப்படி கிளம்பி அந்த ரதத்துக்கு பின்னாடி போயிட்டே இருக்காளாம். ராமர் சொல்கிறாரா, ரதத்தை வந்து இன்னும் வேகமாக ஓட்டுங்கோ சுமந்திரா, இன்னும் வேகமாக ஓட்டுங்கோ சுமந்திராங்கிறாளாம். மக்கள்லாம் சொல்கிறாலாம், ரதத்தை மெதுவாக ஓட்டுங்கோ மெதுவாக ஓட்டுங்கோங்கிறாளாம். இது மாதிரி இருக்கிறச்சே, ஒரு யாகம் பண்ணுற அந்த பண்டிதால் இருக்கா இல்லையா, அவள்லாம் வந்து வெள்ளை கலர்ல கொடையை பிடிச்சிட்டு எழுத்தாப்புல வந்தாலாம். அவெல்லாம் வந்துட்டும், ராமா நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ ராமர் வந்து, நீங்கெல்லாம் உங்களோட கிரகத்தை விட்டுட்டும், உங்களோட சொத்தெல்லாம் விட்டுட்டும், உங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டும் நீங்கள் வரக்கூடாது, நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி ராமர் சொல்ல, அவ சொன்னாலாம், எங்களுக்கு வந்து சொத்தே வந்து எங்களோட வேதம்தான். அந்த மாதிரி பிராமணாளுக்கு வந்து அவளோட சொத்து வெறும் வேதம்தான். அதனால எங்களோட சொத்து இங்கே கூடியே இருக்கு, நாங்கள் எதையுமே விட்டுட்டு வரல, நாங்கள் உங்களோடையே தான் வந்துட்டு இருக்கோம். எங்களோட என்ன எங்களோட கர்மாவும் அதையும் நாங்கள் விட்டுட்டு வரல, அதுவும் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான் எங்களோட டியூட்டி, அதை மட்டும் நாங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அதை நாங்கள் பண்ணுறதுக்கு எங்கள் கூடியே தான் வந்து எங்ககிட்டயே தான் அந்த வேதம் இருக்குங்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு எக்ஸ்டர்னலாக எதுவுமே வேண்டாம், நாங்கள் உங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லி அவாலும் வந்துட்டு இருக்கலாம். இப்போ ராமர் என்ன பண்ணாராம், இவாளெல்லாம் பார்த்த உடனே அந்த தேர்லேருந்து இறங்கிட்டாராம். இந்த பண்டிதாலெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக கூட லக்ஷ்மணரும் சீதையும் இறங்கிட்டாலாம். அப்புறம் என்னாச்சா, இவாளெல்லாம் நடக்க ஆரம்பிச்சாலாம். இந்த பண்டிதாலும் நடக்க ஆரம்பிச்சா, பின்னாடியே அயோத்தியா மக்கள் நடக்க ஆரம்பிச்சா, எல்லாரும் நடந்து 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 அன்னைக்கு நைட்டு தமசா நதி கரைக்கு வந்துட்டாலாம். இந்த தமசா நதி கரையில வந்து இவாளெல்லாம் அங்கே செட்டில் ஆயிருந்தாலாம். ஆ, அந்த பண்டிதாக்கள் கிட்ட வந்து ஒயிட் கலர்ல அம்பிரல்லா இருந்தது. இது என்ன வெள்ளை கலர்ல அம்பிரல்லான்னு பார்த்தா, இது வாஜபேய யாகம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலாம் இவாளெல்லாம். இந்த வாஜபேய யாகம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாடு வந்து ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்கணும்னா அதுக்காக வந்து வேண்டிண்டு பண்ற ஒரு யாகம். அதை வந்து முன்னாடி வந்து தசரதர் வந்து இவாளை கூப்பிட்டு பண்ண வச்சாலாம். அவளுக்கு பண்ண வச்ச போது ராமர் வந்து அவளுக்குலாம் அந்த கொடையை பிடிச்சி நின்னாராம். அது மாதிரி கொடையை பிடிச்சி நின்றுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு அதை கொடுத்தாராம். அந்த கொடையே எடுத்துட்டு இன்னைக்கு வந்திருக்காளாம். அந்த வெள்ளை கொடை வந்து அந்த வாஜபேய யாகத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாளாம். அது மாதிரி அந்த கொடையை எடுத்துட்டு அன்னைக்கு வந்தாலாம் தமசா நதி கரைக்கு எல்லாரும் வந்துட்டாலாம். இப்ப என்னாச்சா, சுமந்திரர்கிட்ட வந்து நீங்க அந்த அந்த குதிரைகள்லாம் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயா அவுத்து விட்டு அதை வந்து பாத்துக்கோங்கோ, அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுங்கோ அப்படின்னா, குதிரைகளுக்கு சாப்பாடு அங்கேயே தானே புல்வெளி இருக்குமே, அதுலயே சாப்பிட்டுட்டு தான் அந்த தமசா நதியிலேயே வந்து ஜலம் குடிச்சுட்டுதான். அதுக்குள்ளேயும் ராமரும் லக்ஷ்மணரும் சீதையோட கூட அன்னைக்கு பேசியிருந்தாலாம். இன்னைக்குதான் நம்ம முதல் ராத்திரி நம்ம 14 வருஷத்துல ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாலாம். லக்ஷ்மணர் உடனே என்ன பண்ணாரா, சுமந்திரரோட கூட அழகா வந்து லீவ்ஸ் எல்லாம் பறிச்சு எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சு ஒரு பெட்டு மாதிரி பண்ணிட்டாலாம். இந்த பெட்டு ராமருக்கும் சீதைக்கும் மட்டும் இந்த மாதிரி ஒரு பெட்டை பண்ணாலாம். இவா ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு அங்க போய் படுத்துன்னு தூங்கினாலாம். அன்னைக்கு நைட்டு லக்ஷ்மணரும் சுமந்திரரும் தூங்கவே இல்லையா, ரெண்டு பேரும் பேசிக்கிறாளாம். எப்பேற்பட்ட ராமர், இவர் எவ்வளோ நல்ல குணங்கள் உண்டு, இவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு சுமந்திரர் ரொம்ப நொந்துண்டாராம். லக்ஷ்மணர் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது மாதிரி ஒன்று வந்துடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டாலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலம்புற என்ன ஆச்சா, சீக்கிரமே வந்துட்டாராம் ராமர் இந்த அடுத்த நாள் காலம்புற. அதாவது இதுல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா, வி கேன் திங்க் அபவுட் 3:30 இந்த மார்னிங், அவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்டாராம். அது மாதிரி எழுந்துட்டு இந்த மற்ற மக்கள்லாம் இருக்கா இல்லையா, அயோத்தியா மக்கள்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்காளே, இவர் மட்டும்தானே எழுந்துட்டு இருக்கார். அவர் குவைட்டா சீதையும் லட்சுமணரையும் எழுப்பினாலாம், சுமந்திரர்கிட்ட சொன்னாலாம், கூப்பிட்டு நீங்க போய் அந்த குதிரைகள்லாம் வந்து ரத்தத்துல பூட்டி நீங்க அயோத்தியா பக்கம் ஓட்டுங்கோ, அந்த டிராக்ஸை பார்த்து மக்களுக்கு வந்து நீங்க அயோத்தியாவுக்கு திருப்பி போயிட்டே, எங்களையும் கூட்டிட்டு போயிட்டேலா, என்ன ஆச்சுன்னா அவ கன்ஃபியூஸ் ஆகி அந்த ட்ராக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவா, நீங்க வேறொரு வழியா வந்து எங்களை வந்து கூட்டிட்டு இந்த இடத்த தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொன்னாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் அதுக்கப்புறமா வந்து இவர் சுமந்திரர் திருப்பி வந்த உடனே அந்த ரதத்துல ஏறி குவைட்டா வந்து அங்கேருந்து எஸ்கேப் பண்ணிட்டாலாம்.
மறுநாள் அந்த தமசா நதியை வந்து அவ கடந்து அந்த ஃபர்தர் டவுன் ஷிங்கவேரபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சாலாம். அதுக்குள்ளயும் காலம்பராய் இந்த மக்கள்லாம் வந்து இப்படி இருந்து பாக்குறாளா, ராமர் லக்ஷ்மணர் சீதை சுமந்திரர் அந்த ரதம் எதுவுமே இல்லை அப்படின்ன உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியலையா, எங்க போனான் தெரியலையே, எங்க போனான் தெரியலையே, ராமர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா, இப்படி ராமர் விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாலாம். ராமர் என்ன சொன்னாரா, லக்ஷ்மணர் கிட்ட நம்மளால வந்து நம்மளோட மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அதனால அவ வந்து நம்மளோட காட்டுக்கு வரக்கூடாது, அண்ட் அது நியாயமும் கிடையாது, பிகாஸ் எனக்கு வந்து காட்டு விதிச்சிருக்குங்கிறதுக்காக, காட்டுக்கு போறது விதிச்சிருக்குங்கிறதுக்காக இவாளும் கிளம்பி காட்டுக்கு வந்துட்டா அப்ப அயோத்தியாங்கிறது என்ன இருக்கும், அது ஒரு நாடுங்கிறது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி பீப்புள் இன் இட். இப்ப அந்த பீப்புளே இல்லாம இருந்தா அது வெறும்னு வந்து அது பில்டிங்ஸும் ஒரு பீஸ் ஆஃப் லேண்டும் தான், இட் இஸ் நாட் அ கண்ட்ரி. அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டும் நீ இவாள்லாம் திருப்பி போகணுங்கிறதுக்காக ராமர் இது மாதிரி பண்ணிட்டார். இப்ப என்னாச்சா, இவாள்லாம் திருப்பி மறுநாள் காலம்புற அந்த இன்னொரு பக்கம் வந்துட்டா இல்லையா, அன்னைக்கு வந்து ராமர் வந்து அழகா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சீதை வந்து அங்க இருக்கிற காட்டுல இருக்கிற புஷ்பங்கள்லாம் பறிச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல் டேயா இருக்கு அப்படின்னு நினைச்சாலாம். அங்க ஒரு இடத்துல போய் ராமர் வந்து அந்த அயோத்தியா நகரத்தை பார்த்து ஃபேஸ் பண்ணி சொன்னாலாம், அயோத்தியா நகரமே நாங்க வந்து திருப்பி வரணும், 14 வருஷம் நாங்க வந்து இந்த வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு நாங்க திருப்பி வரணும், நாங்க வரைச்சே உங்களை பார்க்கணும், உங்களோட இருக்கணும், எங்களோட பேரண்ட்ஸோட நாங்கள் இருக்கணும், அந்த சரையு நதிக்கரையில் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும், அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அயோத்தியா நகரத்தையும் இந்த நகரத்தை சேர்ந்த அந்த தேவதைகளையும் வேண்டிண்டாலாம். வேண்டின்ட்டு அங்கே இருக்கிற சில மக்கள்லாம் வந்து ஃபார்மர்ஸ் அது மாதிரி இருக்கிறவெல்லாம் வந்து நாங்கள் திருப்பியும் நாங்களும் உங்களோட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். அப்போ நாம சொன்னாலாம், வேண்டாம் வேண்டாம், நீங்கள் எங்களோட வராதிங்கோ, நீங்கள் இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் போய் உங்களோட வேலையை பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்களோட வேலையை பார்த்துட்டு இந்த சோகத்தெல்லாம் விட்டுருங்கோ, நான் என்னோட வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு வருவேன், அதில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளெல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டோம். இவெல்லாம் குடுகுடுன்னு இன்னும் முன்னாடியே போய் ஷிங்கிவேரபுரத்துக்கு வந்துட்டாலாம். ஷிங்கிவேரபுரம் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னமும் அந்த இடம் இருக்கு அயோத்தியா பக்கத்துல வந்து ஷிங்கவேர்பூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த ஷிங்கவேரபுரத்துல வந்து ஒரு நிஷாதன்னா ஹண்டர், ஒரு ஹண்டர் கம்யூனிட்டியோட ஒரு தலைவன், அவர் பேர் குஹன். இந்த குஹனை வந்து பார்த்துட்டு ராமர் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்க வராராம். அந்த குஹன் கை கூப்பி நின்று வாங்கு வாங்கும்னு சொல்லி அவரை வந்து வரவேற்றாராம். வரவேற்கறச்சு நிறைய பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ராமர் கிட்ட கொடுத்து இந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணாராம். அது வந்து ஜஸ்ட் தொட்டுண்டு ஐ ஹாவ் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி அது தொட்டுன்ட்டு சொன்னாராம். குஹா, நான் வந்து காட்டுக்கு போற வரைக்கும் நான் எதையும் சாப்பிட மாட்டேன்னு ஒரு விரதத்தை வச்சுட்டு இருக்கேன், அதனால நான் இதை எதுவுமே எடுத்துக்கல, இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, அந்த ரதத்துல வந்திருக்கோம் இல்லையா சுமந்திரரோட, அந்த ரதத்துல இருக்கிற அந்த ஹார்சஸ் எல்லாம் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாலாம். குஹானும் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாரா இந்த குஹன். அப்புறம் இங்கேயும் வந்து இலையால வந்து ஒரு பெட்டு பண்ணி ராமரும் சீத்தையும் அன்னைக்கு நைட்டு திருப்பி தூங்கினாலாம். அன்னைக்கு நைட்டு லக்ஷ்மணர் சுமந்திரர் குஹன் மூணு பேரும் பேசிட்டு இருந்தாராம். அப்போ குஹன் சொன்னாரா, நீங்க எதுக்கு முழிச்சுட்டு இருக்கேள், நான் பாத்துக்கிறேன் இவால, இந்த காட்டுல வந்து என்னை மீறி யாருமே வர முடியாது, எந்த எனிமியும் வர முடியாது, என்னை மீறி வந்து எந்த ஒரு மிருகம் எதுவுமே பக்கத்துல வர முடியாது, நீங்க ஏன் கவலைப்படுறேன், ராமரையும் சீத்தையும் நான் காவல் காக்குறேன், நீங்கெல்லாம் போய் படுத்துக்கோங்கோ அப்படின்னு சொன்னாலாம். அப்ப லக்ஷ்மணர் சொன்னாலாம், இது மாதிரி ஒரு ராமருக்கு வந்து இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கறச்சே என்னால எப்படி தூங்க முடியும், என்னோட கடமையே வந்து இந்த ராமரையும் சீத்தையும் பாத்துக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது, நான் வந்து தூங்க முடியாது அப்படின்னு சொன்னாலாம். பாவம் எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாளோ, என்ன கஷ்டப்படுறாளோ, எங்க அம்மா கௌசல்யாவும் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே, இவாளெல்லாம் நாங்க திருப்பி போய் பார்ப்போமானே தெரியல, அவெல்லாம் திருப்பி போறச்சு அவ அங்க உயிரோடு இருப்பாளானே தெரியல, இப்படி எல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிண்டாலாம் இவாளெல்லாம். அப்புறம் காலங்கத்தால் ஆன உடனே ராமரோ சீத்தையும் எழுந்துட்டாலாம். எழுந்த உடனே நாங்க வந்து இப்போ கங்கையை கடக்கணும், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ன உடனே குகப்பெருமான் ஒரு போட்டை ரெடி பண்ணாராம். அந்த போட்டை ரெடி பண்ணிட்டு, இதோ உங்களுக்கு ஒரு போட் இருக்கு, இதோ இவெல்லாம் வந்து உங்களை கிராஸ் பண்ணி விடுவான்னு சொல்லிட்டு அதுக்கு போட்ஸ்மேனும் இருந்தாலாம். அதனால இது மாதிரி சீட் எல்லாம் இருக்கு, நீங்க வந்து உட்காருங்கோ அப்படின்னு சொன்னாலாம். உங்களுக்கு வேறதானே நான் பண்ணணுமா, நீங்க சொல்லுங்கோ,
நீங்க வேற எங்கேயும் கூட போக வேண்டாம், என்னோட இந்த ராஜ்யத்திலே இருந்துருங்கோ. நான் வந்து உங்களை இந்த 14 இயர்ஸ் நீங்க இங்க இருந்துட்டு அயோத்தியாக்குள்ள போங்கலேன் அப்படின்னாலாம், ராமர் சிரிச்சுட்டே சொன்னாலாம், இந்த 14 வருஷமும் நான் எந்த ராஜ்யத்துக்குள்ளயும் நுழைய மாட்டேன், நான் காட்டுல இருக்கணும், அதனால உங்களோட ராஜ்யத்துக்குள்ளயும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ராமர் சொன்னாலாம். அதுவும் இல்லாம இது அயோத்தியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரிய வந்துடும், அப்புறம் அவாவா வந்து நான் ராமனை பார்த்துட்டு வரேன், நான் ராமரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அயோத்தியாலேருந்து இங்கே வந்துட்டு வந்துட்டு போவா. அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸைலில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவாக்கிட்டெல்லாம் சொல்லிட்டு கிளம்பினாலாம். சுமந்திரர்கிட்ட வந்து, சுமந்திரா நீங்கள் வந்து உடனே கிளம்பி அயோத்தியாவுக்கு போங்கோ, அப்பா பக்கத்தில் இருங்கோ, அப்பா ரொம்ப மனசு உடஞ்சிருப்பா, அப்பாவால் இந்த சோகத்தை தாங்கவே முடியாது, நீங்கள் போய் அப்பா பக்கத்தில் இருங்கோ அப்படின்னு சொன்னாலாம். நான் எப்படி போவேன் உங்களை விட்டுட்டும், நானும் உங்களோட வந்து இந்த காட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போ ராமர் சொன்னாலாம், நாங்கள் காட்டுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் போய் அங்கே அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் கைகேயி நிம்மதியாக இருக்க மாட்டா, நீங்கள் உடனே போய் அதை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பரதனை வர வச்சு அங்கே பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ, மக்களுக்கு அப்போ தான் வந்து கொஞ்சமான சோகம் குறையும், அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவை நீங்கள் தான் வந்து சமாதானப்படுத்தணும், வேறு யாரும் இல்லை அவர் பக்கத்தில் இப்போது, பாவம் அவர் ரொம்ப வயசானவர், நீங்கள் பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் சுமந்திரரும் கிளம்பினாலாம். அதுக்குள்ள ஆலம்பால் அப்படின்னு உண்டு, அதாவது இந்த ஆலமரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்து பிச்சா அதுலேருந்து வந்து ஒரு பால் வரும், அந்த பால் எடுத்துன்னு வந்து தலையில் வந்து தடவிந்து அதை எடுத்து வந்து ஒரு ஒரு நாட் பண்ணிடுவா. இது வந்து ரிஷிகள்லாம் அந்த காலத்தில் பண்ணிப்பாலாம். அதே மாதிரி இவாளும் ரிஷிகள் மாதிரி இருக்க போகிறாங்கிறதுனால ராமரும் லக்ஷ்மணாலும் இது மாதிரி ஆலம்பாலை தடவி தன்னோட தலையை முடிச்சுட்டு நேராக அந்த போட்டில் ஏறி கங்கையை கடந்து போனாலாம். அப்போ சீதை வேண்டின்றாலாம் கங்கா மாதா கிட்ட, ஏ மாத்தே நீங்கள் வந்து எங்கள் என்னோட பர்த்தாக்கு வந்து அவரோட விரதத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், இந்த 14 வருஷம் இந்த வனவாசத்தை முடிச்சுட்டு பூர்த்தி பண்ணி நாங்கள் திருப்பி அயோத்தியாவுக்கு வரணும், இவரோட பேரண்ட்ஸை இவர் பார்க்கணும், அதுக்கப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டின்ட்டு இதெல்லாம் நடக்கட்டும், நான் திருப்பி இங்கே வந்து க்ளோத்ஸ், அதுக்கப்புறம் 1 லட்சம் பசு, அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாத்தையும் தானம் பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மாதா கிட்ட சீதை வேண்டின்றாலாம். சீதை வேண்டின்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கங்கையை வந்து க்ராஸ் பண்ணாலாம். இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே தனியாக இருக்க போகிறோம் இல்லை லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி ராமர் சொன்னாலாம் லக்ஷ்மணர்கிட்ட. இப்போ தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லக்ஷ்மணா நீ ஃபஸ்ட்டு நட, சீதை நடுவில் வரட்டும், நான் உங்கள் ரெண்டு பேரையும் பின்னாடியிலேருந்து கார்ட் பண்ணுறேன், நீ வந்து எங்கள் ரெண்டு பேரையும் முன்னாடியிலேருந்து கார்ட் பண்ணுன்னு சொல்லி அது மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு இவா மூணு பேரும் இப்படி காட்டு பாதையில் அப்படி நடந்து போனாலாம். நடந்து போய் ஒரு பியூட்டிஃபுல் இடத்துக்கு வந்தாலாம். இந்த இடம் எப்படி இருந்ததாம், அந்த இடத்துல வந்து நல்லா ஃபர்டைலா இருந்ததா, அந்த இடம் நல்ல புல்வெளியா இருந்ததா, அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு இட் வாஸ் ஒரு ஃபெமிலியர் லேண்டு கிடையாது, அது இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸ் அது மாதிரி இருந்ததா அவளுக்கு. அங்க வந்துட்டு சொன்னாலாம், நம்மலாம் வந்து இங்க இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பிகாஸ் நமக்கு இது தெரியாத இடம்ங்கிற மாதிரி அதெல்லாம் பேசிட்டும், பாவம் இல்லை அப்பா எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருப்பா, ஆனால் கைகேயி வந்து சந்தோஷமாக இருப்பா, பரதன் வந்துடுவான், அவனுக்கு பட்டம் கட்ட போகிறோங்கிறத வச்சு கைகேயி ரொம்ப சந்தோஷப்படுவான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆசைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோர் தென் வெல்த், மோர் தென் அந்த சுவாமி கிட்டலாம் வேண்டிண்டு அதனால வர புண்ணிய பலன், அதெல்லாம் விட இது இன்னும் இம்பார்ட்டன் நினைக்கிறேன். இல்லாட்டி அப்பா எதுக்கு வந்து இது மாதிரி நான் என்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய போய் யாரானு காட்டுக்கு அனுப்புவாளா அப்படின்னு சொல்லி ராமர் முதல் முதல்ல அவரோட மனசுல இருக்கிறத லக்ஷ்மணர்கிட்ட சொன்னாலாம். எனக்கு இன்னொரு ஒரு பயமும் இருக்கு லக்ஷ்மணா, இங்கேயான கைகேயி வந்து எங்க அம்மாவையும் சுமித்ராவையும் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணுவாளோ, அப்பாவை வந்து போயிட்டானா என்ன பண்றது, இவா ரெண்டு பேரையும் யார் பார்த்துப்பா, இந்த கைகேயி ரொம்ப மோசமானவளா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி ராமர் பேசினாலாம். அப்போ ராமர் சொன்னாலாம், எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணும் வயசான காலத்தில், ஆனால் இப்படி விட்டுட்டு வந்துட்டேனே, இது மாதிரி அதுலேயும் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் எங்கள் அம்மாவை தனியாக விட்டுருக்கேனேன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் இந்த உலகத்தையே கான்கவர் பண்ண முடியும், ஆனால் அந்த அயோத்தியாவை வந்து ஒரு வாக்குனால நான் வந்து விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை பண்ணேன்னா அது ரொம்ப தப்பாயிடும், லக்ஷ்மணா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நீ கிளம்பி போயிடுறியா அயோத்தியக்கே, நீ போய் எங்கள் அம்மாவையும் உங்க அம்மாவையும் பாத்துக்கிறியா, நம்ம அப்பாவை பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். இப்ப லக்ஷ்மணர் சொன்னாலாம்,
இங்க உங்களோட சோகத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. சீத்தையும் நானும் உங்களோடையே தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து உங்களை விட்டா எங்களுக்கு உங்களை விட்டா வேற ஒண்ணுமே தெரியாது. அதனால எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு நீங்க தான் இன்னும் வந்து அப்பா அம்மா அந்த ஸ்வர்க்கமே வந்தாலும் வேண்டாம், எங்களுக்கு நீங்க இருந்தா போதும் அப்படின்னு லக்ஷ்மணர் சொன்னாலாம். அதுக்கு அடுத்த நாள் சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கி போயிட்டாலாம். அடுத்த நாள் காலம்பற இவா ரெண்டு பேரும் அந்த காட்டுல வந்து ரெண்டு சிங்கம் மாதிரி கிளம்பினாலாம். அப்போலேருந்து அதை பத்தியே பேசலையா, அதுக்கப்புறம் அந்த சோகத்திலயே இல்லையா. அப்படி வந்து 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 அவா வந்து எங்க வந்தா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆசிரமத்துக்கு வந்தாலாம். இந்த ஆசிரமம் யாரோட ஆசிரமம் பார்த்தா ரிஷி பரத்வாஜரோட ஆசிரமமா. அது ரெண்டு நதிகளுக்கு நடுவுல இருந்துதான். அந்த ஆசிரமத்துக்கு வந்து அவரை நமஸ்காரம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம்.